ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யுவர் ஆரி விங்ஸ் வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த ரெகுலர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிராண்டா ஒரு அழகான ஒரு பட்டு பாவாடை சட்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்டு பாவாடை சட்டைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட் லோடிங் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் வந்து நிறைய பேருக்கு வந்து த்ரெட் லோட் பண்ணுறது எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச். ஸோ எப்பயுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போது செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அதே மாதிரி அழகாக செயின் ஸ்டிச் வந்து டபுள் கோட்டிங் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி டபுள் கோட்டிங் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு ஜரியில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லெமன் எல்லோ. ஸோ லெமன் எல்லோ, ஸோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக கோல்டு சுகர் பீஸில் யூஸ் பண்ணுறத விட ஆன்டிக் இல்லைனா காப்பர் கலரில் யூஸ் பண்ணோம்னா ஒர்க் வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்கும், சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டபுள் செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்களோட டவுட் நான் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். அந்த இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக நம்ம வந்து ஹெவியாக வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸோ இப்போ நம்ம வந்து டபுள் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம் ஜரியில், சரிங்களா? இப்போ நான் போட்டு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுக்க போகிறேன். ஸோ சுகர் பீட் எடுத்து நம்ம அழகாக ரெண்டு ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறனால எப்பயுமே சுகர் பீட்ஸ் தான் நிறையா யூஸ் பண்ணணும், பிகாஸ் லாங் பீடாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சரிங்களா? ஓகே, ஸோ இதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடில் ஃபஸ்ட் லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீடில் அழகாக நெருக்க நெருக்கமாக வந்து ரெண்டு ரெண்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கவனிங்க. ஸோ பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நீடல் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களாம் ரெண்டு ரெண்டாக எடுத்து வச்சு அழகாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரிசையாக இந்த ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நான் வந்து சுகர் பீட்ஸில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நெருக்கமாக வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் பண்ணணும். ஒரு பாயிண்ட் நீங்கள் கேப் விட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேப் வர ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஓகே, ஸோ இதே மாதிரி அழகாக ரெண்டு ரெண்டாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க, ரெண்டு ரெண்டாக வச்சுக்க பாருங்கள், விட்டுட்டேன். இதே மாதிரி அழகாக ரெண்டு ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஒரு லைனு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே சுகர் பீட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட் வைக்க போகிறேன். ஸோ எதுக்காக பைப்பிங் த்ரெட் வைக்கோம்னா லோடிங் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஸோ த்ரெட் லோடிங் பண்ண போகிறோம், அதுக்காண்டி நான் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி அழகாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அழகாக இந்த மாதிரி வந்து அழகாக அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வருது இல்லையா? ஸோ இது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, இப்போ இதோட நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ இதை நல்லா வந்து நம்ம ஒட்ட வைக்கணும், சரிங்களா? ஸோ வந்து பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஷேப்ஸ் மாறக்கூடாது, கரெக்டாக அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூவில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸிங் பண்ணிக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி நல்லா ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒட்ட போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அழகாக நான் வந்து ஒட்ட போகிறேன். இதே மாதிரி அழகாக வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன், ஓரளவுக்கு கரெக்டாக நம்ம இதே மாதிரி இருந்தால் ஒட்டிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிக் சாக் சிக்ஸ், சரிங்களா? ஜிக் ஸ்டாக். ஸோ இதை காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிக் சாக் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இதை வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஜிக் சாக் ஸ்டிச் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து த்ரெட் லோடிங் பண்ணணும், சரிங்களா? இது காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜிக்ஸ்டாக் ஸ்டிச் வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடு வந்து எடுத்துட்டேன், எடுத்துட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச், இந்த சைடு ஒரு ஸ்டிச், இந்த சைடு ஒரு ஸ்டிச், இந்த சைடு ஒரு ஸ்டிச், லெஃப்ட் ஒரு ஸ்டிச், ரைட் ஒரு ஸ்டிச், லெஃப்ட் ஒரு ஸ்டிச், ரைட் வந்து ஒரு ஸ்டிச், லெஃப்ட் ஒரு ஸ்டிச், ரைட் வந்து ஒரு ஸ்டிச். ஸோ லெஃப்ட் ஒன்று, அதே மாதிரி ரைட் ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் நம்ம வந்து மாற்றி மாற்றி வந்து ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து த்ரெட்டில் இதில் வச்சு நம்ம வந்து லோடிங் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணும் போது என்னாகும்னா, ரெண்டுமே வந்து ஒட்டிக்கிறதுக்கு சிக்காறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த ஒரு மிஸ்டேக்கை வந்து அவாய்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லெஃப்ட்டு ஒரு ஸ்டிச், லெஃப்ட்டு வந்து ஒரு செயின், லெஃப்ட் ஒரு செயின், அப்புறம் ரைட் ஒரு செயின், லெஃப்ட் ஒரு செயின், ரைட் ஒரு செயின். ஸோ இதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோடிங் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச் பண்ணாமல் லோடிங் பண்ணோம்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஜிக்ஜாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோடிங் பண்ணோம்னா ரொம்ப எம்போஸ்டாக பார்க்க அழகாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, த்ரெட்டும் த்ரெட்டும் வந்து இதில் இதாகும் போது சிக்காகாது, சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு நான் சொல்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜிக்ஸாக் ஸ்டிச் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட் எடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நல்லா கரெக்டாக கவனிங்க. இப்போ தான் நான் வந்து த்ரெட் லோடிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ எப்பயும் போல் இதில் வந்து ஒரு த்ரெட்டையும் அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த மாதிரி நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சைட்லேருந்து எடுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்துட்டு இங்கே பாருங்கள், மேலே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் கீழே வரும்போது ஒரு ஸ்டிச், ஒரு லாக், சரிங்களா? மறுபடியும் மேலே ஒரு ஸ்டிச், ஒரு லாக், அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரும்போது ஒரு ஸ்டிச், ஒரு லாக், அதே மாதிரி மறுபடியும் மேலே குத்தி ஒரு ஸ்டிச், ஒரு லாக், தென் ஒரு ஸ்டிச், கீழே வந்து ஒரு லாக், அப்புறம் மேலே ஒரு ஸ்டிச், அப்புறம் மேலே ஒரு லாக், கீழே ஒரு ஸ்டிச், அதுக்கு கீழே வந்து ஒரு லாக், மேலே ஒரு ஸ்டிச், அதுக்கு மேலே வந்து ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் கீழே, அதுக்கு கீழே வந்து ஒரு லாக், ஒரு ஸ்டிச், ஒரு லாக், அதே மாதிரி கீழே ஒரு ஸ்டிச், ஒரு லாக், அதே மாதிரி மேலே ஒரு ஸ்டிச், அடுத்துக்கு மேலே ஒரு லாக், கீழே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு லாக், மேலே ஒரு ஸ்டிச், அதுக்கு மேலே ஒரு லாக்கு, ஒரு ஸ்டிச், ஒரு லாக், மேலே ஒரு ஸ்டிச், ஒரு லாக், அதே மாதிரி கீழே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக். இப்போ மேலே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு லாக், இதே மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் வந்து சூப்பராக அந்த டிசைன் வந்து வந்துடும். ஸோ நல்லா கவனிங்க, கீழே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு லாக்கு, அதே மாதிரி மேலே ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு லாக்கு, கீழே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு லாக், மேலே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு லாக். ஸோ கீழே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு லாக், மேலே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு லாக், இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ இதே கண்டினியூ பண்ணாவே அழகாக வந்து இந்த டிசைன் வந்து பண்ணலாம். இதே மாதிரி தான் நம்ம வந்து மேலே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு போகிறோம். மேலே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே வந்து ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டிச்சு, கீழே வந்து ஒரு லாக்கு, மேலே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே வந்து ஒரு லாக்கு, கீழே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு கீழே ஒரு லாக், இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், கீழே ஒரு ஸ்டிச், அதுக்கு கீழே தான் லாக் போடணும், சைடில் லாக் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே தான் லாக் போடணும். கீழே ஒரு ஸ்டிச், அதுக்கு கீழே ஒரு லாக்கு, மேலே ஒரு ஸ்டிச், அதுக்கு மேலே ஒரு லாக். ஸோ இப்போ நல்லா தெளிவாக நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி இதை ஃபுல்லாகவே நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே, ஃபுல்லாகவே இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம லோடிங் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல இருந்து எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 3 நம்பர் பீட் வந்து கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 நம்பர் பீட் வந்து வரிசையாக ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், 3 நம்பர் பீட் வச்சு அழகாக ஒன்று ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன்.
ஸோ தேர்ட் லைன் வந்து நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து லோடு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ நம்பர் பீடு இருக்கு இல்லையா, ஸோ த்ரீ நம்பர் பேஸ் பண்ணி அழகாக ஒன்று வந்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் லைன் ஃபுல்லாகவே இதை வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் கலர், சரிங்களா. இப்போ நான் எடுத்துறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கலராக தான் எடுத்திருக்கேன், பிகாஸ் இது வந்து எல்லோ கலர் அப்படிங்கிறனால கோல்டு வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியாது அப்படிங்கிறனால வந்து நான் காப்பர் கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகணும்னா ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த தேர்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து த்ரீ நம்பர் பீடால் வரிசையாக ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த தேர்ட் லைன் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இதை ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக தேர்ட் லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதே மாதிரி அழகாக வச்சு ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சைட்லேருந்து எடுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சுகர் பீட்லேயே ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன், சரிங்களா. ஸோ தம்பி விளாண்டுட்டு இருக்கான், ஸோ டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்க வேணாம். ஸோ இப்போ வந்து சுகர் பீட்லேயே நான் வந்து அழகாக ரெண்டு ரெண்டாக வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன், இது பாருங்கள். ஸோ சுகர் பீடில் வரிசையாக ரெண்டு ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம அடுத்த லைன் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அழகாக நம்ம ரெண்டு ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ரெண்டு ரெண்டாக நம்ம வச்சு இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும், சரிங்களா. அதாவது இப்போ நம்ம வந்து ஃபோர்த் லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட் பேஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ரெண்டு ரெண்டாக வச்சு, சரிங்களா. ஸோ இப்போ இதை ஃபுல்லாகவே வந்து அடுத்த ரோ வந்து இந்த சுகர் பீடை வரிசையாக நான் கம்ப்ளீட் பண்ணி நான் நாட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதே மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு தச்சுட்டு வாங்க, ஓகேவா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் பீட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சுகர் பீட், ஒரு த்ரீ நம்பர் பீட், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் நம்பர் பீட், சரிங்களா. இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ எடுத்து தான் என்ன பண்ண போகிறோன்னா உள்ளேருந்து எடுத்துட்டு ஜரி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் நம்பர் பீட் வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அந்த த்ரீ நம்பரையும் சுகர் பீடையும் வச்சு ஒரு நாட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதே மாதிரி ஒரு சுகர் பீடு, ஒரு ஃபோர் நம்பர் பீட், அதுக்கப்புறம் வந்து சாரி ஒரு த்ரீ நம்பர் பீட், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் நம்பர் பீட், சரிங்களா. ஸோ இதே மாதிரி அலைன்மெண்ட்டாக உள்ளேருந்து குத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் நம்பர் பீடை வச்சு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் த்ரீ நம்பரையும் சுகர் பீடையும் வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஒரு நாட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நாட் பண்ணி தான் போடணுமா, வேறு ஏதாவது ஈஸியான மெத்தட் இருக்கானா அதுக்கும் நான் சொல்லித்தரேன். ஸோ ஒரு சுகர் பீடு, ஒரு த்ரீ நம்பர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் நம்பர் பீடு, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளேருந்து குத்தி எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு ஃபோர் நம்பர் பீடையும் சுகர் பீடு இது எல்லாத்தையும் வச்சு த்ரீ நம்பர் பீடையும் சுகர் பீடையும் வச்சு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் பேக்கில் போய் ஒரு குத்தி ஒரு லாக் பண்ணிவிட்டு தென் மறுபடியும் ஒரு சுகர் பீடு, ஒரு த்ரீ நம்பர் பீடு, அப்புறம் வந்து ஒரு ஃபோர் நம்பர் பீடு. ஸோ இதே மாதிரி மறுபடியும் இங்கேருந்து ஒன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டையும் வச்சு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக்கில் போய் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு. ஸோ இப்படியும் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடும் இருக்குது, இந்த மெத்தடும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு ஓகேவோ ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் நம்பர் பீடை வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டையும் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா. ஓகே, ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக், அதாவது ஆன்டிக் மெகந்தி கலர் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன், பிகாஸ் இது வந்து எல்லோ கலர் அப்படிங்கிறனால. ஸோ ஃபுல்லாகவே எல்லோவில் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக தெரியாது அப்படிங்கிறனால கொஞ்சோடு மெகந்தி கலர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் த்ரீ நம்பர் பீடு ஒன்று எடுத்துக்க போகிறேன்,
அதுக்கப்புறம் ஃபோர் நம்பர் பீடு ஒன்று எடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைடில் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோர் நம்பர் பீடை தனியாக வச்சு ஒரு செயின், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நாட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி நாட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு மெகந்தி கலர், அப்புறம் வந்து ஒரு த்ரீ நம்பர் பீடு, அப்புறம் வந்து ஒரு ஃபோர் நம்பர் பீடு. ஸோ இதை சைடில் குத்தி எடுத்து ஃபஸ்ட்டு ஒதை மட்டும் வச்சு நாட்டு, ஃபோர் நம்பர் பீடு மட்டும், அதுக்கப்புறம் த்ரீ நம்பர் பீடையும் சுகர் பீடையும் வச்சு ஒரு நாட் பண்ணலான்னு பிளான் பண்ணி நம்ம நாட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கீழே இந்த மெகந்தி கலர் வரும்போது நம்மளுடைய ஒர்க் வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து எடுத்து காமிக்கும் அதுக்காண்டி, சரிங்களா? ஸோ மறுபடியும் இதே பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நான் வந்து கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், சைடில் குத்தி ஃபஸ்ட்டு ஃபோர் நம்பர் பீடு ஒன்று வச்சு, அதுக்கப்புறம் த்ரீ நம்பர் பீடியும் சுகர் பீடியும் வச்சு வந்து ஒரு நாட், சரிங்களா? ஸோ இதே மாதிரி வரிசையாக நான் ஒன்று ஒன்றா வந்து கொடுக்க போகிறேன். இதே மாதிரி அழகாக ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இன்னொன்று வந்து வச்சு காமிக்கிறேன். ஃபோர் நம்பர் பீடு ஒன்று, த்ரீ நம்பர் அண்ட் மெகந்தி கலர் வச்சு ஒரு நாட்டு, சரிங்களா? ஓகே, ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ரெட் கலரில் வந்து ஸ்டோன் வந்து அங்கங்கே வந்து ஒட்ட போகிறேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ரவுண்ட் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன், அலைன்மெண்ட்டோடு ஒட்டணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கே எங்கே அழகாக நிறஞ்சாப்பில் நம்ம ஒர்க் ஒட்டி வச்சுக்கலாம். அது காயிற வரைக்கும் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் மேலே வந்து பார்டர் ஒர்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அழகாக அங்கெங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நிறையா ஒட்டணும், அப்போ தான் வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இங்கே ஒன்று, ஸோ இந்த மாதிரி அங்கெங்கே நான் ஒட்டிட்டேன். இதுலேயுமே அலைன்மெண்ட் இருக்குது, சும்மா அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒட்டினா கூட நல்லா இருக்காது. ஸோ இங்கே ஒன்று ஒட்டிட்டோம், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரவுண்டு ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அந்த சைடில் கொட்டி வச்சுருக்கேன் ரெட் கலர். ஸோ இதை வந்து அங்கே எங்கே ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம காயிற வரைக்கும் நம்ம மற்ற வேலையை வந்து பார்க்கலாம். ஸோ அதனால தான் நான் முன்னாடியே வந்து ஸ்டிக் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பாப்பா அப்படிங்கிறனால வந்து நான் எல்லாமே வந்து மைல்டான ஒர்க்காக தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ மேபி உங்களுக்கு வந்து பெரிய பெருசாக வேணும், டிசைன் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பெருசாக ஒட்டிக்கலாம், சரிங்களா? ஸோ இதை நான் வந்து ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டோனு, பட் ஒர்க் வந்து கொஞ்சம் மோட்டிவ் வந்து கொஞ்சம் லாங்காக தான் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து கவனிங்க. ஸோ இதில் அது வரைக்கும் இது காயட்டும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சைஸ், ஜீரோ சைஸ் தான், சின்ன சைஸ் தான் வந்து ஸ்டோன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர், சரிங்களா? ஓகே, ஸோ இது நல்லா வந்து காயட்டும், அதுக்குள்ளே நம்ம மேலே ஒர்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த சூப்பராக நல்லா கிராண்டாக இந்த பார்டர் ஒர்க் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்டோனில் வந்து என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ ஜூமில் வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக், அதாவது மெகந்தி கலர் பீடு இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பண்ண போகிறேன். இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பொடி ஸ்டோனுங்கிறனால ஒன்று ஒன்றாவே நீங்கள் வச்சு செயின் ஸ்டிச் போடுங்க, அப்போ தான் வந்து பார்க்க நல்லா அழகாக ஸ்டிஃப்னஸாக வரும். இந்த மாதிரி சுற்றி வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம நாட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ சுற்றிட்டேன், இப்போ அதோட நான் நாட் பண்ண போகிறேன். நாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா, த்ரீ நம்பர் பீடு இருக்கு இல்லையா, ஸோ த்ரீ நம்பர் பீடை வச்சு சுற்றி வந்து ரொட்டேஷன் பண்ண போகிறேன், செகண்ட் லைன், சரிங்களா? இதே மாதிரி அழகாக ஒன்று ஒன்றா வச்சு நம்ம வந்து நாட் பண்ணிக்கலாம். நல்லா நெருக்கமாக வச்சு நாட் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். எப்பயுமே அதிகமாக நம்ம வந்து பூட்டாஸ் கொடுத்தோம்னா வந்து நல்லா பட்டுப்பாவோட சட்டைங்கிறப்ப பார்க்க நல்லா நிறைஞ்சாப்பில் தெரியும், சரிங்களா?
ஸோ சும்மா அங்கிட்டு இங்கிட்டு இங்கே கொடுக்குறது மாதிரி இல்லாமல் நிறையா கொடுத்தோம்னா பார்க்க நல்லா நிறைஞ்சாப்பில் இருக்கும். ஸோ இதோட நம்ம வச்சுட்டு அழகாக நாட் பண்ணிக்கலாம். ஸோ உள் பக்கமாகவே குத்தி நான் நாட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுக்கும் பீடுக்கு இடையிலருந்து உள்ளேருந்து இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சுகர் பீடும் ஒரு 4 நம்பர் பீடையும் எடுத்து கீழே பார்த்த மாதிரி ஒன்று வச்சு நாட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம நாட் பண்ணிட்டோம். நல்லா புதுசாக தெரியாத மாதிரி நாட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஒரு அழகான குட்டி பூட்டாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி போடும் போது ஃபேன்சி ஐட்டம்ஸாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் ஒவ்வொரு பூட்டாஸும் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ அழகாக நல்லா கிராண்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இன்னொரு பூட்டாஸ் கூட நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அழகாக கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து மெகந்தி கலர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்யூர் எல்லோ அப்படிங்கிறதுனால நம்ம மெகந்தி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து ஷேடிங், நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோங்கிறது தெரியும். ஃபுல்லாகவே கோல்டில் போட்டால் கண்டிப்பாக வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேஸில் நீங்கள் போடுறப்ப கண்டிப்பாக வந்து தெரியும். எப்பயுமே நாட் பண்ணும்போது உள் பக்கமாக குத்தி நாட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 3 நம்பர் பீடு வந்து கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எப்பயுமே சைஸ் வேரியேஷன், இந்த மாதிரி குட்டி 0 சைஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து சைஸ் வேரியேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் போய் நீங்கள் 4 நம்பர் பீடை வச்சு நீங்கள் சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகாது. அதனால் அழகாக இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று ஒன்றா வச்சு நம்ம வந்து ஒன்று ஒன்றா வச்சு நாட் பண்ணிக்கணும். ஸோ எப்பயுமே நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணுங்கிறது கண்டிப்பாக பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ எத்தனை தடவை வேணாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். மேபி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ குத்தி நம்ம நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ ஒரு சுகர் பீடு ஒரு 4 நம்பர் பீடு வெளியிலேருந்து குத்துறோம்னா கண்டிப்பாக கேப் தெரியும். அதனால தான் உள்ளேருந்து எடுத்து உள்ளேருந்து நீங்கள் வந்து ஜரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நாட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து 4 நம்பர் பீடை வச்சு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் சுகர் பீடை வச்சு நாட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து இப்போ வரிசையாக எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து சூப்பராக கிராண்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ வந்து ஒரு கெட்டி பார்டர் வந்து பண்ணியிருக்கோம். அதுலேயும் இந்த லோடிங் வந்து பண்ணும்போது எந்த ஒரு நார்மலாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த லோடிங் பண்ணும்போது அதோட லுக்கே வந்து ரொம்ப கிராண்டாக காமிக்கும், பார்க்க வந்து ஹை லெவலில் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம பண்ணியிருக்க வந்து பூட்டா செக்ஷன் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பூட்டாஸ்க்கும் அதிக வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ நம்மளுடைய அந்த ஒரு ப்ரூட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நம்ம கிராண்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிசைனையே வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணிக்கிறது இந்த பூட்டாஸ் தான். ஸோ அதனால தான் நம்ம சேனலில் பூட்டாஸ்க்கு நான் தனியாக ஒவ்வொரு பூட்டாஸாக க்ரியேட்டிவாக எப்படி பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஆரி நம்ம ஆரி விங்ஸ் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் தனியாக போட்டிருப்பேன், பூட்டாஸ்னு சொல்லி ஆரி பூட்டாஸ் வேர்ல்டுன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அதில் போய் என்னென்ன டைப் ஆஃப் பூட்டாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன்னா அதை பார்த்து வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பார்டராக இருக்கட்டும் இந்த பூட்டாஸாக இருக்கட்டும், ஸோ இது வந்து ஒரு பட்டுப்பாவளை சட்டைக்கு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பிரைடல் ப்ளவுஸுக்குமே வந்து நெக் டிசைனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி கெட்டி பார்டர் போட்டு 3/4 ஹேண்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஹெவியாக வந்து நீங்கள் பூட்டா செக்ஷன் போட்டு கொடுத்தா உங்களோட டிசைன் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிகாஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நான் உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. ஸோ சூப்பராக வெயிட் பண்ணிட்டே இருங்க, நாளைக்கு நம்ம சூப்பராக மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் எ நைஸ் டே.